இந்தியாவுக்கு விரைவு பரிசோதனை கருவிகள் உட்பட ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மருத்துவ உபகரணங்களை விமானம் மூலம் சீனா அனுப்பி வைத்துள்ளது சீனாவில் கொரோனா தாக்கம் தற்போது வெகுவாக குறைந்துவிட்டது இதனால் மூடி கிடந்த தொழிற்சாலைகள் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன கொரோனா பாதிப்பால் உலகம் முழுவதும் கொரோனா மருத்துவ உபகரணங்கள் தேவை அதிகரித்துள்ளது இதனை பயன்படுத்தி சீனாவில் அதிக அளவில் மருத்துவ உபகரணங்கள் தயாரித்து வருகிறது மருத்துவ உபகரணங்களுக்கு இந்தியா ஆர்டர் கொடுத்திருந்த நிலையில் தற்போது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் உபகரணங்களை விமானம் மூலம் சீனா அனுப்பி வைத்துள்ளது கொரோனா விரைவு பரிசோதனை கருவியான ராபிட் டெஸ்ட் கிட் சளி மாதிரி எடுக்கும் கருவிகள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் இந்தியாவுடனான நல்லுறவு வலுப்படும் என சீன அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனாவுக்கு நானூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்தை தாண்டியது இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மூன்றாயிரத்தை கடந்துள்ளது டெல்லி தமிழகம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தலா ஆயிரத்தை கடந்துள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது இதுவரை நானூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஒரே நாளில் ஆயிரத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மே மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு அங்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள துரித பரிசோதனை கருவிகள் மூலம் அதிகம் பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யும் பணியும் துவங்க உலக உலகளவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தை தாண்டியுள்ளது அமெரிக்காவில் மட்டும் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரத்தை நெருங்குகிறது உலகம் முழுவதும் கொரோனாவின் தாக்கம் ஒரு முடிவுக்கு வராமல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன அதிகபட்சமாக அமெரிக்காவில் பலியானோர் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரத்தை நெருங்கிவிட்ட நிலையில் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் ஒரே நாளில் மட்டும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் கொரோனாவுக்கு இத்தாலியில் இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனா் ஸ்பெயினில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்தை கடந்துள்ள நிலையில் பிரான்சில் பலி எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தை நெருங்குகிறது இங்கிலாந்தில் கொரோனாவால் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினான்காயிரத்தை நெருங்குகிறது காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் டெய்ரு பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பது குறித்து பாதுகாப்புப் படையினர் திடீர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது இரு தரப்பினருக்கும் இடையே இன்று காலை முதல் நீடித்து வரும் துப்பாக்கி சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் உயிரிழந்த தீவிரவாதிகள் பற்றி அடையாளம் காணப்படாத நிலையில் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது